ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம அல்ஃபபெட் யூ பற்றி பார்க்க போகிறோம். யூ அப்படிங்கிற இந்த அல்ஃபபெட், இது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு எழுத்து. இந்த எழுத்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் பல பேருக்கு உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய பெயர்லையாச்சும் இந்த எழுத்து முதல் எழுத்தாக வரலாம், அல்லது உங்கள் நண்பர்களுக்கு கூட இருக்கலாம். அதனால் கவனமாக பார்த்துட்டு வாங்க, அப்போதான் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். யூ அப்படிங்கிற அந்த ஒரு அல்ஃபபெட்டை நீங்கள் பார்க்கும் பொழுதே அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். அந்த எழுத்தின் தன்மைக்கேற்ப தான் இந்த எழுத்து பெயர் என்னாக கொண்டவர்கள், பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்களும் ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய, அல்லது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸி கோயிங்காக அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த அல்ஃபபெட்டுக்கு வந்து ஒரு இன்னொரு நல்ல நேச்சரும் இருக்குது, யூனிக்னஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த எழுத்திற்கு உண்டு. இதனுடைய வைப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, ஆறாமின், அதுதான் வந்து சுக்கரனுக்கான ஒரு ஆதிபத்தியம் பெற்ற எழுத்துன்னு சொன்னேன். இந்த ஆறாமின் தான் வந்து இந்த யூவினுடைய அல்ஃபபெட்டிக்கல், நியூமராலஜிக்கல் அல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ இது. ஸோ இந்த ஆறாமின் வந்து யாருக்கெல்லாம் பொருந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த யூ அப்படிங்கிற எழுத்து வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த யூங்கிற எழுத்து எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். அது பொது பெயர்களாக இருக்கலாம், தனி மனிதர்களுக்கான பெயர்களாக கூட இருக்கலாம். அது வந்து மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு பெயராக தான் அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசான நாடாகட்டும், யுஎஸ்ஏன்னு தானே சொல்கிறோம், அதே மாதிரி பிரிட்டனை வந்து எப்படி சொல்கிறோம், யூகேன்னு தானே சொல்கிறோம், ரொம்ப எளிதாகவே சொல்லிடலாம். ஆனால் வந்து இதனுடைய பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் இதனுடைய பயன்பாடுங்கிறது வந்து இருக்காது, ரொம்ப ரேர் தான். பட் அட் த சேம் டைம் பயன்படுத்தப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் மிகச்சரியாக பொருந்தி போய் நல்ல ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதற்கு உண்டு, இந்த எழுத்திற்கு உண்டு. சரி, இந்த எழுத்து முதல் எழுத்தாக வரக்கூடிய மனிதர்களுடைய நேச்சர்ஸ் என்னவாக, அவங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். வெரி ட்ரூ டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனதிற்கு நெருக்கமான வார்த்தைகள் மட்டுமே நீங்கள் பேசுவீங்க. அதாவது மனதிற்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு புறம்பான ஒரு வார்த்தையை ஹிப்போக்ரிட்டிக்கலாக நீங்கள் பேச மாட்டீங்க. உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல்னு சொல்லுவாங்க இல்லையா. மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மறைத்து பேசுவதுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ஒன்று, நீங்கள் வந்து உண்மையை வளரிடுவீங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே பேச மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையுடைய மனிதராக இருப்பீங்க. எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணது மாதிரி அந்த ஈஸி கோயிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் டோனில் கூட நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க. ஆனால் ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை ஒன்று நிதானமாக கவனிப்பீங்க, என்ன பண்ணலாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா சேலஞ்சிங்காக டேரிங்காக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் படைத்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த யூ அப்படிங்கிற அந்த அல்ஃபபெட் வந்து உருவாக்கும். அதே போல் இது வந்து ஒரு நிறுவன பெயராக வரும்பொழுது வைத்துக்கொள்வோம், நிறுவன பெயராக வரும்பொழுதும் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இதற்கு உண்டு. உபர் கம்பெனி பேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி உபருங்கிறது. எல்லா இடங்கள்லையும் அது வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதே போல அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே நமக்கு நன்கு பரிச்சயமான யூனிலீவர் லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க கால் பதிக்காத இடங்களே கிடையாது. எல்லா விதமான எஃப்எம்சிஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்றாட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடியதில் நம்பர் ஒன் நிறுவனமாக அன்றிலிருந்து இன்று வரை வந்து கோல் வச்சு கொண்டே இருக்கிறது இந்த யூனிலீவர் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். ஸோ இந்த யூ அப்படிங்கிற எழுத்து வந்து தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல நிறுவன பெயர்களாக வரும் பொழுதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை வெளிப்படுத்தவே செய்கிறது. சரி, இந்த பெயர் ஒருவேளை உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த ஒரு சேலஞ்சஸை, இப்போ நான் இதில் வந்து ஒரு விஷயம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த எழுத்து வந்து பெயராக அமைய பெற்றவர்கள் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க, நிறைய வந்து இடர்பாடுகளை சந்தித்தே தீருவார்கள். பட் ஆனால்
யாருக்கு பிரச்சனை வரும் அவங்களால ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இறைவன் வந்து அந்த சோதனையை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த எழுத்து உடையவர்கள் வந்து தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, அது நிறுவன பெயராகட்டும் அல்லது தனி மனித பெயர்களாகட்டும், தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதர்களாகவே இருப்பார்கள். அதனால் பயப்படவே தேவையில்ல. ஒருவேளை பொருந்தலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது என்ன பண்ணணும்னா மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி விட்டுரும் இந்த எழுத்து, இந்த யூங்கிற எழுத்து. ஒருவேளை பொருந்தி இருந்துச்சுன்னா மேக்சிமம் வந்து இந்த யூ வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாது, நல்லது தான் பண்ணும், ஆற்றலை தான் கொடுக்கும். அப்படி பொருந்தாத தன்மையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு அச்ச உணர்வை வந்து மனசுக்குள்ளார இந்த எழுத்து வந்து விதைக்கும். அந்த ஒரு ரீசன்னால ரொம்ப கவனமாக இந்த பெயர் வந்து உங்களுக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்துக்கணும். அது நான் எப்படி சரிபார்த்து தருவேன், நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவிஎஸ்க்கு அது இலவசமாகவே சரிபார்த்து தரதா இருக்கேன், அதை பற்றி இந்த பதிவின் இறுதியில் சொல்கிறேன். இப்போ இந்த யூ அப்படிங்கிற எழுத்தினுடைய இன்னொரு ஒரு கோணத்தையும் நான் சொல்கிறேன். இந்த அல்பாபெட் வரக்கூடிய மனிதர்கள் பொதுவாகவே வந்து ஒரு புதுமையான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசை படைத்தவர்களாக இருப்பாங்க. என்ன ஒரு புதுமையான விஷயமாக இருந்தாலும் சரி அதை வந்து கிரகிச்சுக்குவாங்க. கிரகித்து கொண்டு அதை வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இந்த எழுத்திற்கு இயல்பாகவே உண்டு. இந்த எழுத்து வந்து நாட்டின் பெயராக வரும்பொழுதும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்ல ஆற்றலோடு செயல்படும், அந்த நாட்டிற்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த எழுத்து முதல் எழுத்தாக கொண்ட நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு கல்ச்சராக, ரொம்ப ஒரு மாடர்ன் சயின்ஸை வந்து உடனே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக அது இருக்கும். யுனைடட் நேஷன்ஸ் மட்டும் கிடையாது, இது அரப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, யுஏஇ எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பாருங்கள் ஒரு பயங்கர டெக்னாலஜிக்கலாக வந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸாக இருக்கும் அது. ஏன்னா அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு புதுமையான விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்புங்கிறது வந்து இந்த எழுத்துக்கு வந்து எப்போதுமே உண்டு. இது வந்து ஒரு சில மோட்டார் வாகன நிறுவனங்களுக்கு கூட வந்து கை கொடுத்துருக்கு. அவங்களுடைய பிராண்ட் நேமாக வந்து இப்போ ஹீரோ ஹோண்டா கம்பெனி உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ஹீரோங்கிறது பிரிந்து போனதற்கு பிறகு வெறும் ஹோண்டா வந்து அவங்களுடைய பைக்கை ஃபஸ்ட்டு தயாரிக்க ஆரம்பித்தப்போ அந்த பிராண்டுக்கு அவங்க கொடுத்த நேம் வந்து யூனிகான் அப்படிங்கிற பைக் வந்து சூப்பர் ஹிட் ஆனிச்சு அந்த சமயத்தில். அந்த யூனிகான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்டைலோடைய அந்த பிராண்ட் நேம் யூங்கிற அந்த அல்பாபெட் வந்து பெரிய வெற்றியை கொடுத்துச்சது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு புதுமையை விரும்புபவர்களுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயம் வந்து மிகப்பெரிய ஒரு பலன்களை தரப்போகுது. சரி, இப்போ இது உங்களுக்கு பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிறத எப்படி சரிபார்த்து தரப்போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். அதை அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு அனுப்பி வைங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, என்னால் வந்து உடனடியாக பதில் அளிக்க முடியல, அது ரொம்ப டைமும் ஆகிடுது, உங்களுக்குமே ஏமாற்றத்தை தரும். அதனால் டைரெக்டாகவே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத சரிபார்த்து உங்களுக்கான பலன்களை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும் எந்த அளவுக்கு அது பொருந்தி போயிருக்க அப்படிங்கிறது. இந்த யூங்கிற எழுத்து பொருந்தலைனா குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இது பெரிய ஃபெயிலியர்ஸை கொடுத்துடாது, அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருவித அச்ச உணர்வை தூண்டுமே ஒழிய அது வந்து உங்களை அனலைஸ் பண்ண வைக்கும். அனலைஸ் பண்ண வச்சு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து சரிபார்த்து கொள்ள வைக்கும். ஸோ இந்த ஒரு அச்ச உணர்வை இந்த யூ எழுத்து முதல் எழுத்தாக கொண்ட மனிதர்கள் சில நேரங்களில் எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடியாக இருப்பாங்க, அவ்வளோவா பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கிக்குவாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய சோதனைகள் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, தங்களுக்குள்ளாரே வைத்து கொண்டு அதை சரி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சிக்னல்ஸ். ஸோ உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.